ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கால் ஆணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணை முழுவதுமா குணப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. கால் ஆணி அப்படின்றது ரொம்ப மாதங்களாக ஒரு சிலருக்கு வருடக்கணக்காக இருக்கக்கூடிய ஒரு புண் வகையை சார்ந்ததுதான். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர்த்துக்கு காலினுடைய பாதத்தோட அடிப்பகுதியில வந்து வரும். இத சரி பண்றதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து அது கேட்கற மாதிரி இருக்கும். திரும்ப அந்த புண்ணு வந்து டெவலப் ஆகி சில மாதங்களுக்கு பிறகு திரும்ப தொந்தரவு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு புண்ணு என்னுடைய நண்பருக்கும் வந்து வந்துச்சு. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாச காலமாக வேற வேற ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாரு, ஆயில் தடவி பார்த்தாரு, ஆயில்மெண்ட் போட்டு பார்த்தாரு, நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சில மாதங்களுக்கு பிறகும் இந்த தொந்தரவு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. கால் ஆணி வந்து கியூர் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கு அவர் வந்து ஒரு ஹோம் ரெமெடி வந்து யூஸ் பண்ணாரு. அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 1 வாரத்துல அவருக்கு வந்து அந்த காலில் இருந்த அந்த வலி வந்து போயிடுச்சு. அந்த புண்ணுனால ஏற்படக்கூடிய வலி வந்து போயிடுச்சு. அவர் நல்லா ரன்னிங் ப்ராக்டிஸ்லாம் போவார். ஸோ அதெல்லாம் வந்து போக முடியாம இந்த புண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஹோம் ரெமெடியை 1 வாரம் வைக்கவுமே அந்த வலி வந்து உடனடியாக அந்த 1 வாரத்துல வந்து சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு 1.5 மாசத்துல இந்த காலாணி வந்து டோட்டலாகவே கியூர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்றத வீடியோவை நான் பதிவு பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ அவரும் அந்த வீடியோ வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த ஹோம் ரெமெடியை உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்களும் காலாணி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு மண்டலத்தில் ஒரு 48 நாளில் வந்து இதிலிருந்து கம்ப்ளீட்டாக உங்களால் வந்து விடுபட முடியும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத காமிக்கிறேன், வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கற்பூரம் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் வந்து கிழங்கு மஞ்சள், நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிழங்கு மஞ்சள் சுத்தமானது கிடைக்கும். ஸோ அது வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மருதாணி பொடி. இந்த மருதாணி பொடியும் நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து சுத்தமான முறையில் கிடைக்கும். ஸோ இது 3 தான். இந்த 3 மிக்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து இந்த கற்பூரத்தை வந்து பொடியாக்கி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கணும்னா, காலில் இப்போ நம்ம மருதாணி வச்சா நிற்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்து நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு இது எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கால் ஆணி இருக்கிற இடத்துல நைட்டு வந்து காலில் வந்து இதை தொட்டு ஃபுல்லாக அதை சுற்றி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிடுங்க. கால் புண் நல்லா குழியாக இருந்துச்சுனாலும் அந்த குழிக்குள்ளேயும் இதை வச்சு நீங்கள் வந்து மேலே வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு, ஒரு பாலித்தீன் கவர் இருந்துச்சுனாலோ அது மேலே வந்து சுற்றிக்கலாம். அதுக்கு மேலே வந்து காட்டன் துணியை வச்சு நீங்கள் கட்டிட்டு நைட்டு பூரா நீங்கள் வந்து படுத்து காலையில் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம். இதே மாதிரி தொடர்ந்து வந்து 48 நாட்கள் வந்து செய்யுங்க. பாலித்தீன் பை இல்லை அப்படின்னா சும்மா நீங்கள் காட்டன் துணியை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, பெட்ஷீட்டு மற்ற இடங்கள்லாம் வந்து இதை படாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி காலை வந்து கட்டுறோம். இல்லை உங்களுக்கு கட்ட தேவையில்லைன்னா நீங்கள் ஃப்ரீயாக கூட விட்டுறலாம். பட் இதை நீங்கள் அப்ளை பண்ணி 1 நாள் நைட் பூரா வந்து இருக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். இல்லை 1 நாள் விட்டு 1 நாள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு வாரத்தில் வந்து வலி வந்து உடனே குறைஞ்சிரும். அந்த கால் ஆணியில் இருக்க அந்த வேர் வந்து முழுவதுமாக வெளியே வந்து உங்களுக்கு கியூர் ஆக கிட்டத்தட்ட 48 டேஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக வந்து இது இருக்கும். இது அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கதா கேள்விப்பட்டுட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி கியூர் ஆச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்க. இந்த வீடியோவில் இருக்க டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.